பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் அவள் பொறி கடலையும் அரிசி கொழு கட்டையும் இஷ்டம் போல தின்னுவார் எங்க ஊரு பிள்ளையார். மூணு என்னடா கோவில் சவுத்துல கோடு போட்டுட்டு இருக்க? அதனாலதான் போட்டேன். நம்ம வீட்டு சுவரா இருந்தா நான் போடுவேனா? என்னடா உளற? டேய், நீ நம்ம ஊருக்காரன் தானே? சாமியை எத்தனை வாட்டி சுத்தி வரோன்றதுக்காக கணக்கு போட்டு வச்சுக்கிட்டு இருக்கண்டா? டேய், இங்க எல்லாம் சவுத்துல கோடு போடக்கூடாதுடா. முடியாதுடா, நெத்தியில பொட்டு வைக்கிறதுக்கும் கோயில் சுவத்துல கிறுக்கிறதுக்கும் தான் இங்க என்ன விளக்கே ஏத்துறாங்க. ஏண்டா உன் கணக்கு உன் மனசுல வச்சுக்க வேண்டியதானே? இல்லடா, குமரன் செவன்த் ஸ்டாண்டர்ட், செல்வி தேர்ட் ஸ்டாண்டர்ட்னு மையில இங்க எழுதி வச்சுட்டு போவோம்டா. அப்பதான்டா படிக்காட்டி கூட பரிச்சையில இவர் பாஸ் பண்ணி விட்டுருவாரு தெரியுமா? ஏய், அதெல்லாம் உங்க ஊர்லடா. இந்த ஊர்ல பண்ண சிவியர் ஆக்ஷன் எடுப்பாங்க. எப்படி ஆக்ஷன் எடுப்பாங்க? நான் என்ன பீர் அடிச்சுட்டு குறி சொன்னனா, இல்ல ஆட்டுக்கழுத்துல மாலையை போட்டு அதை வெட்டினா, இல்ல உயிரோட குழந்தைய போட்டு மண்ணுக்குள்ள புதைச்சு அதை மறுபடியும் வெளியே எடுத்துறான். இப்படி வயலண்டா எதுவுமே பண்ணாம சைலண்டா மூணே மூணு கோடை போட்டேன். அதுக்கு போய் டென்ஷன் ஆகிறான் பிள்ளையாரப்பா. கணக்கு போட்டு தான் வைக்க விட மாட்டேங்கிறான். ஓ, நேர்த்தி கடனையாவது நான் செலுத்துறப்பா. வணக்கம் சார். உஹன் கணேஷ் துலாங் சையே மெல்லுஸ்கான் தலான் ஹெப்ரிக்ஷான் தான் செமையே கவான் கவான் சையே. ஆஹா, பாக்குறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்கு பாப்பா, ஆனா பேச்சு வர மாட்டேங்குதே. டேய், மலாய் மொழியில சாமி கும்பிட்டுதுரா? ஓ அப்படியா, மலாய் பாஷை பிள்ளையாருக்கு தெரியுங்கிறது எனக்கு தெரியாம போச்சே. பிள்ளையாரப்பா, தெய்வ குத்தம் ஆயி போச்சு, என்ன மன்னிச்சிரு, தண்டிச்சிராத, இதோ உன் நேர்த்தி கடன் வாங்கிக்க. ஆஹா, பன்னு டேமேஜ் ஆகி ஜாம் வெளியே வருது சார். கொப்பர தேங்காயில ஒரு சாதா தேங்காய் வந்து பட்டு ஆக்சிடென்ட் ஆகி போச்சே சார். அப்படி முறைக்காதீங்க சார், இது ஒரு யோகம் சார். இதத்தான் சார் கபால மோட்சம்னு எங்க ஊர்ல சொல்லுவாங்க சார். வயசான சாமியா இருக்க தலையில தேங்காயை உடைச்சி டாப்ப ஓபன் பண்ணுவோம் சார். அப்பதான் சார் உள்ள இருக்கிற ஜீவன் மேல இருக்கிற ஜோதியோட போய் ஐக்கியம் ஆகும் சார். அதே தான் சார் உங்களுக்கும் நடந்திருக்குது. ஞான பிறவிக்கு கிடைக்க வேண்டிய அந்த யோகம் இந்த ஈர பிறவிக்கு ஆண்டவன் கொடுத்துருக்கா சார். வர சார். ஆனா உங்களுக்கு ஒரு 16 ஃபங்க்ஷன் வச்சா அதுக்கு கண்டிப்பா நான் வந்து அட்டன் பண்ணுவேன் சார். உங்க சொந்தக்காரங்களை ஒருத்தரா நினைச்சு நீங்க கூப்பிடுங்க சார், கண்டிப்பா நான் வர்றேன் சார். சொந்தக்காரங்க வந்துட்டோம். கபால மோட்சம் தெரியா? வா, உனக்கு நான் நிர்வாண மோட்சம் காட்டுறேன் சார். என்ன சார், 5 ரூபாய் தேங்காய உடச்சதுக்கு 10 லட்சம் ரூபாய் கார் பைக் எல்லாம் போட்டு வந்திருக்கீங்க. ஏ ஸ்ரீராம், இங்க வா, இங்க வா. சரி, என் ஃப்ரெண்ட் சரி வந்து கேட்டு பாருங்க சார். சையத்தக்க தினல்தியா சையா வரும் சரி. என் உயிர் நண்பன் என்ன சார் சொல்றான்? உன்னை யாருன்னே தெரியாதுங்கிறாரு. அட அப்பாவி, தமிழ்ல பேசுவியடா, பேசேடா. எனக்கு தமிழ் தெரியாது. ஆகா, பாருங்க சார், எங்க ஊர்ல இருக்கிற பாம்பே ஹீரோயின் மாதிரியே தமிழ் பேசலாம். இது வேலைக்காவது சார். வாங்க சார், உள்ள போலாம். உள்ள ஏசியை போடுங்க, மேல லைட்டா போடுங்க சார். இதை இன்னும் வாட்டர் சர்வீஸ்க்கு விடலையா சார்? முதல்ல ரைட் சைட்ல அடிச்சீங்க சார், இப்ப லெப்ட் சைட்ல அடிங்க சார். செத்து அடிச்சிட்டீங்களே சார். காதல டெவலப் பண்றேன். எப்படின்னா, நீ ஒரு ஃபிகருக்கு என்கிட்ட லெட்டர் தரேன். சரி, அந்த லெட்டர் கொண்டு போய் உன் ஃபிகர்ட்ட கொடுத்துட்டு அதுக்கு பதில் லெட்டர் வாங்காம வந்தா அதுக்கு 10. அதே லெட்டர் அவங்க படிச்சுட்டு என்ன திட்டினாங்கன்னா 25, மூஞ்சில காரி துப்புனாங்கன்னா 50, செவில்ல ஓங்கி அரைஞ்சாங்கன்னா அதுக்கு 100, ஓகே ஆகி போச்சுன்னா 200.